ஹாய் கைஸ் ஐம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வெப்சைட்டுக்கு அதாவது ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வெப்சைட்டுக்கு லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க ஜஸ்ட்டு வந்து நம்ம 1000 ரூபீஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? அதுவே இன்க்ளூடு தீம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி சைட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 2000 நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? நீங்கள் வந்து பிளாகர் வெப்சைட் வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வந்து வச்சுருப்பீங்க, சரிங்களா? ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. பிளாகர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் சைடு என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் மூவ் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி 95% மேலே எல்லோரும் ஃப்ரீ தீம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கொடுத்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணணும் அப்படின்னும் போது காஸ்ட் வைஸ் ஓவர் ஹையாக இருக்கிறதால யாரும் வாங்க மாட்டாங்க, ஓகேங்களா? நம்ம வந்து ஃப்ரீலான்சிங்காக அதை ஒர்க் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்லிமிட்டட் லைசன்ஸ் கீ வந்து நம்ம பர்ச்சேசிங் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட யாராவது வந்து ஒரு வெப்சைட்டு பில்டு பண்ணுறாங்க அப்படின்னாலே அது வந்து மினிமம் ப்ரைஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஹையரெண்டு ப்ரைஸில் அவங்க பில்டு பண்ணாலுமே சரி, பில்டு அதாவது வெப்சைட்னு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி பில்டு பண்ணுறான்னு வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் தான் நம்ம போட்டு ஒர்க் பண்ணி கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? சரி ப்ரோ, ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, நண்பா வேர்ல்டுலே டாப் 5, ஓகேங்களா? எப்படி வேர்ல்டுலே வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸில் டாப் 5 வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக, தென் அவங்களுக்கு வந்து எந்த தீம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஜென்ரேட் ப்ளஸ் ஒன்னா அதில் கம்பல்சரி வந்துடும். அதாவது டாப் 5 எடுத்தாலும் சரி, டாப் 10 எடுத்தாலும் சரி, அதில் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி டாப் 5க்குள்ளே லிஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த தீம்ஸ் தான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இப்போ காமிச்சிட்ருக்கேன் ப்ரூஃபாக. சரி, நீங்கள் வந்து ஒரு டவுட்டு கேட்பீங்க, ப்ரோ இது உண்மைக்குமே ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னா, நண்பா இங்கே பாருங்கள் அப்பியரன்ஸ் இருக்கா, அதில் கீழே நான் தீம்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரெஸ் இருக்குங்களா? இதில் வந்து பார்த்தாச்சுன்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு விதமான ப்ளகின்ஸ் இருக்குது, ஓகேங்களா? நம்ம அஃபிஷியலாக அந்த வெப்சைட்டில் போய் நம்ம பே பண்ணி வாங்குறோம் அப்படின்னும் போது ப்ளகின்ஸ் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ப்ளகின் போட்டுட்டு தான் கீயே வந்து நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போது இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ தீம்ஸ் காமிச்சிச்சா இந்த இடத்த பாருங்கள், ஜென்ரேட் ப்ரெஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ப்ளகின் போட்டால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்லாம் ஷோ ஆகும். தென் கீழே பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜென்ரேட் ப்ளஸ், ஓகேங்களா? இதை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்போ பார்த்தாச்சுன்னா கிளிக் பண்ண உடனே இந்த இடத்த பாருங்கள், லைசன்ஸ் கீ, ஓகேங்களா? லைசன்ஸ் கீன்னு போட்டு உங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த தெரியுதுங்களா, கடைசியாக சிஎஃப்சி அந்த போல் போட்டிருக்கேன். ஏன்னா லைசன்ஸ் கீ போட்டால் மட்டுமே நமக்கு இது போல் ஷோ பண்ணோம். அதே போல் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லா ஆப்ஷனுமே இப்போது டீஆக்டிவேட் ஆக்டிவேட்னு போட்டு வரதில்ல, இது எல்லாமே ப்ளகினா பேக்ஹண்டில் வந்து ரியாக்ட் ஆகும், ஓகேங்களா? நாம் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே வந்து நமக்கு ஒரு 45+ இருக்குதுன்னு அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பேக்ஹண்டில் ஒரு ப்ளகின் மாரி ரியாக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் அதாவது ஃபாண்ட் லைப்ரரி எலமெண்ட்ஸ், தென் இது போல் காப்பிரைட்டு, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற தீம்ஸில் ஹெட்டர் ஆர் பாடி அண்ட் ஃபுட்டர் செக்ஷனில் வந்து எந்த இடத்த எந்த ப்ளகின் தேவையோ அதுக்கு தகுந்த போல் இது வந்து ரியாக்ட் ஆகும் பேக்ஹண்டில், சரிங்களா? ஸோ நம்ம லைசன்ஸ் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணால் மட்டுமே இது போல் நம்ம மோர் தென் ப்ளகின்ஸ்லாம் நம்மளால் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மோர் தென், இது நம்ம அஃபிஷியலாக நம்ம லைசன்ஸ் கீ தான் போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்குமான்றது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க முடியும் உங்களால், சரிங்களா? இது இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோமா பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்த பாருங்க, டேஷ்போர்டு பக்கத்துல எலமெண்ட்ஸ் அண்ட் சைட் லைப்ரரி சப்போர்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கு இல்லையா, இதில் ஆல்ரெடி இன்பில்டாகவே இதில் ரெடிமேடாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரிங்களா? இதில் நான் சைட் லைப்ரரி இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த சைட் லைப்ரரி கிளிக் பண்ணோடனே நான் ஆல்ரெடி வந்து இதில் இந்த தீம்ஸில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதனால் நான் இதை நம்ம நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்களா மோர் தென் எல்லாமே வந்துருச்சா? நீங்கள் பாருங்கள் நண்பா, நான் மொழமாக அந்த பேஜஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வந்து, அதாவது இது வந்து இடத்துக்கு தகுந்தாவே நான் சொல்கிற மீனிங்ஸ் வந்து மாறும். பிளாகர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தென் ஒரு சிலர் லேஅவுட்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து தீம்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி லேர்ன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்தே சொல்லுவாங்க. வேர்ட்ப்ரெஸ் பொறுத்தன வரைக்கும் இது தீம்ஸ்னு தான் நம்ம சொல்வோம், ஓகேங்களா? ஸோ இதில் ரெடிமேடாகவே சைட் லைப்ரரிக்குள்ளே ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் நீங்கள் சைட் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டாலே இதுக்குள்ளே ரெடிமேடாக ஒரு 45 மேலே எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரியில் எடுத்தாலும் சரி, அது பிளாகிங்காக இருக்கலாம், இல்லை ஹூகாமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை வந்து இல்லை டிஜே வெப்சைட் மாதிரி, இல்லை பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி, இல்லை ஃபோட்டோகிராஃபி, மோர் தென் எல்லாத்துக்குமே இதில் வந்து இருக்குது, சரிங்களா?
இல்லை நீங்கள் ஃப்ரீலான்ஸுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க, எஜுகேஷன் பர்பஸ் மோர் தென் எல்லாத்துக்குமே இதில் இருக்குது, ரெடிமேடாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு வந்து இதை காட்டுறேன், பாருங்கள், உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய இதை ஒவ்வொன்றும் என்னால் ப்ரிவியூ பண்ணி காட்ட முடியும். வரப்போகிற நாட்களில் முடிஞ்சால் அது 1 ஹவர் ஆனாலுமே கூட நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிட்டு பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய மோர் தென் எல்லா ரெடிமேடோட தீம்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாடல் ஒரு ஐடியாவுக்காக நான் வந்து காட்டுறேன். ஏன்னா வந்து ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் வாங்க முடியாதவர்களால் ஏன் வந்து நம்ம ப்ரீமியம் தீம்ஸ் வந்து சஜஷன் பண்ணுறதுக்கான ரீசன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ஃப்ரீயில் இருக்கக்கூடியதை விட ப்ரீமியமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேங்க் ஆகும். சரிங்களா, எஸ்இஓ ஃப்ரீயில் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அது இல்லாமல் நமக்கு லைட் வெயிட் தீம்ஸும் கூட. சரிங்களா, ஸ்பீட் வைஸ் பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து கூகுள் ஆட்ஸில் மானிட்டேஷன் வாங்கியிருந்தாலும் சரி, நமக்கு வித் ஆஃப் த 2 செகண்டுக்குள்ளே ஆட் வந்து ஷோ பண்ணிவிடும் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸில். சரிங்களா, ஸோ பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா, தென் கம்பல்சரி இது உங்களுக்கு வந்து பிடிக்கும், பிடிக்காமல் போகிறது வாய்ப்பே கிடையாது. வெளியே வந்து ஜிபிஎல் கிராக்கர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கொடுத்து ஏமாற்றிட்டுருக்காங்க. அதாவது அதர் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் அல்லது உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் மோர் தென் யாராக இருந்தாலும் சரி, வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே தயவு செஞ்சு ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ண சொல்லுங்கள். இப்போது நீங்கள் எங்கிட்டருந்த லைசன்ஸ் கீ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் எக்ஸாக்டிங்காக அப்டேட் கிடச்சிரும். 1 இயருக்கு அப்புறமேட்டுக்கும் நீங்கள் மறுபடியும் அந்த 2000 கொடுத்து நீங்கள் ரீ கீ, அதாவது வேறு கீ வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிற போல் இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கீ வந்து ரிமூவ் ஆகிடுச்சு, இதனால் சைடு ஏதாவது ப்ராப்ளம் வருமானா, கீழ ரிமூவ் ஆகாது நண்பா, அப்டேட்டு கிடைக்காது 1 இயருக்கு அப்புறம், அவ்வளோதான். தவிர எங்கிட்டேருந்து நீ கீ வாங்கினது 1 இயருக்கு எக்ஸாக்டிங்காக உங்களுக்கு அப்டேட்ன்றது கிடச்சிரும். சரிங்களா, ஸோ அது இல்லாமல் ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கலாம், ப்ரோ நீங்கள் கீ வந்து கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டால் கீ கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு கீ ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா நம்ம பர்ச்சேசிங் பண்ணி கொடுக்கலாமா தவிர கீ வந்து அந்த 2000 கொடுக்க முடியாது. ஓகேங்களா, சரி ப்ரோ நீங்கள் 25,000 கொடுத்து வாங்கினேன்னு சொல்கிறீங்கல்ல, அது எப்படி ப்ரோ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வருதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கே சொன்னாதான், நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணுறதால நான் அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் என்னை ரெஃபர் பண்ணி மற்றவங்க வந்து இதுவே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க அவங்க எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம், அதர் ஃப்ரீலான்சர் கூட எடுத்துக்கலாம், எங்கிட்ட லைசன்ஸ்க்கு வாங்கி அவங்க வந்து 500 கமிஷன் வச்சு கூட விற்பாங்க. ஸோ புரியுதுங்களா, நான் 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 25,000 அதாவது ஒரு யூசர்ஸ் மேலே 1,000 ரூபீஸ் வருதுன்னா எனக்கு வந்து 25 ஆர்டர்ஸ் எடுத்தனாலே எனக்கு அதுக்கான ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ அதுக்கு மேலே என்ன லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குற எல்லா வச்சுருக்கும் எனக்கு பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வெப்சைட்டுக்கு வந்து எந்த ஒரு பக் வராது, தென் கிராக்கட் எதுவும் இல்லாததில் நமக்கு சைடோடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் இந்த ரீடைரக்ஷன் பிரச்சனை, அந்த யூஆர்எல் பிரச்சனை, இந்தமாரி அதாவது நிறைய இருக்குது, ஒரு சிலது இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும், பிரச்சனைகள் வராத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம ப்ரீமியம் தீம்ஸ் பக்கம் போகிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfull.com. இப்போ நீங்கள் பார்க்குறது mrfull.net பார்த்துட்ருக்கீங்க. mrfull.com இருக்கக்கூடியது நியூஸ் பேப்பர் 12 தீம்ஸுங்க, அதுவுமே ப்ரீமியம் தீம்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கனெக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, தென் நம்ம இதுக்கு முன்னாடி ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸில் போட்டிருப்போம், அதில் வந்து 1, 2 சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து வியூ பண்ணி கூட காமிச்சிருப்பேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா, உங்களுக்குமே அதே தான், செக் பண்ணி பாருங்கள், கம்பல்சரி உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சாட்டிஸ்ஃபைடாலாம் இல்லாமலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 100% சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் மோர் தென் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். இதில் வேறு என்ன காமிக்கணும் அப்படின்னா, எலமெண்ட்ஸுக்குள்ளே போயாச்சு அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் பொறுத்தன வரைக்கும் நம்மளால் வந்து கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் எடிட் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தாச்சுன்னா ஃபுட்டர், அதாவது கீழே தென் அதாவது எப்படி சொல்கிறது, ஹெட்டர் செக்ஷன், பாடி ஃபுட்டர்லாம் சொல்லிட்டு நமக்கு எந்தெந்த ஆப்ஷன் எடிட் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் வந்து எலமெண்ட்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து எடிட் பண்ணுறதா இருக்கும். ஜென்ரேட் ப்ளஸ் பொறுத்தன வரைக்கும் கஸ்டமைஸ்குள்ளே போயிட்டு என்னால் கஸ்டமைஸ் பண்ண முடியல, அதாவது கஸ்டமைஸ்குள்ளே இந்த பென்சில் ஐக்கான் மாதிரி கொடுத்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டால் உங்களுக்கு அதாவது இந்த செக்ஷன் பார்த்துட்டிங்களா, இப்போ எக்ஸாம்புக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் கஸ்டமைஸ்ன்ற இந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, கஸ்டமைஸ் கொடுத்துட்டு உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது என்னோடய வெப்சைட்டில் வந்து பார்த்துச்சுன்னா நான் ஃப்ரீலான்சிங்காக இதை டோட்டலாக சைட் வந்து நான் பேஜஸ் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் இங்கே பாருங்கள், இந்த பேஜஸில் வந்து இப்போ நான் அந்த ஃபுட்டர் எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயுமே வந்து நமக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. எக்ஸாம் எடுத்துகிட்டால் இதை நான் கிளிக் பண்ணுறேன்னா கிளிக் அதாவது இந்த கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சைடு வந்து அதை ஆல்டர்னேட்டிவாக எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டேஷ்போர்ட் வந்து எனபிள் ஆகிடும். இப்போ மேலே வந்து பார்த்தாச்சுன்னா அப்படி இந்த இடத்த பாருங்கள், பென்சில் ஐக்கான் இருக்குது. எக்ஸாம் எடுத்துகிட்டால் கரெக்டாக இந்த இடத்த பாருங்கள், பென்சில் ஐக்கான் இருக்குது அந்த க்ளோடுக்கு கீழே. இது கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நமக்கு எடிட் பண்ணுறது வந்துடும். ஆனால் மேலே பாருங்கள், இப்போது
இப்போ காண்டாக்ட் ஆக்ஷன் போட்டு இந்த என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி இந்த இந்த பர்டிகுலர் இடத்தெல்லாம் நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னுச்சுன்னா அந்த நமக்கு பென்சில் ஐக்கானே இல்லை. அதே போல் கீழே இந்த இடத்துல எடிட் பண்ணுறதுக்கு பென்சில் ஐக்கானே இல்லை அப்படின்னா அப்போ இதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ப்ரீமியம் தீம்ஸ்னாவே உங்களை பொறுத்தன வரைக்கும் நீங்கள் அந்த எலமெண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா அந்த செக்ஷனில் போயிட்டு தான் நம்ம கரெக்டாக எந்த ஏரியாவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம்னா அந்த எலமெண்ட்ஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னும் போது, ஸோ இந்த பேஜஸில் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ ஃபுட்டர்னால் கீழே ஹெட்டர்னால் மேலே இல்லையா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ ஹெட்டர் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகிடும், அந்த இடத்துல போய்ட்டு நம்ம வந்து எடிட் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன், புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு தீம்ஸிலும் ஒவ்வொரு விதமான எஃபெக்ட்ஸ் ஸ்டைல்ஸ் தென் கிளாசிக்காக இருக்கும். பார்க்கும் போதே வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொண்டு வர முடியும். அதாவது பிடிச்ச மாரி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரேட் ப்ளஸ்னு ஒன்று சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், லைசன்ஸ்க்கு உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ்க்கு ப்ரீமியம் கீ வேணும், அதாவது ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு 1000 ரூபா, கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 2000 ரூபா. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சாய்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டிலே இவ்வளோ லோ ப்ரைஸில் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா நாம தான், நம்ம சேனல் தான். அதே போல் உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், வெப்சைட் பில்டு பண்ணணும், பேக்லிங் சர்வீஸ், மோர் தென் வெப்சைட்டு சம்மந்தமாக எனி சர்வீஸ்க்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோடைய டைட்டில் கிளிக் பண்ணுங்கள், அதில் மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர், என்னுடைய டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், மோர் தென் சோஷியல் மீடியா எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். தென் மோர் தென் எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? தென் நீங்கள் யாராச்சும் லேடிஸ் யாராச்சும் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்கள்கிட்ட எனக்கு கால் பண்ணி பேசுகிறது ரொம்ப ஷையாக இருக்குது, என்னால் வாட்ஸ்அப்பில் பேச முடியாது அப்படின்னு யாராச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் அப்படி எதுவும் ஃபீல் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்க அப்படின்னும் போது கூட உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸாக இருக்கலாம். நம்ம இது வந்து இந்த ஃபீல்டில் நமக்கு செட் ஆகுமா, நம்மளால் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியுமா, கூகுள் ஆட்ஸன்ஸில் ஏர்ன் பண்ண முடியுமா, ஃபார் டேவுக்கு $100 அச்சீவ் பண்ண முடியுமா, தென் நமக்கு பிளாகர் செட் ஆகுமா, வேர்ட் ப்ரெஸர் செட் ஆகுமா, அட்வான்ஸ் லெவலில் நம்ம எப்படி கற்றுக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிலாம் எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டியது கிடையாது. உங்களை நான் ஸ்க்ராச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டாக ஒரு பிரதராக நினச்சிக்கிட்டே கால் பண்ணுங்கள். கம்பல்சரி என்னோடய ஃபுல் சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் ஆஃபர் போயிட்டு இருக்கும் போதே பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.